சன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் திருதியை திதி காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி கேட்டை நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கு அல்லது வாங்குவதற்கு அல்லது தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமனால் இன்னைக்கு ஆயினும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கிறார் அதாவது இப்போது தான் பௌர்ணமியை விட்டு விலகிய நிலைமையில் இருக்கிறதுனால பெரிய சாதகமற்ற தன்மைகள் கெடுதல்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவைகளெல்லாம் அப்படி ஒன்று நடக்காத ஒரு இயல்பான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும் சந்திரன் ஒரு நிலையில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது பெரிய கெடுதல்கள் எதுவும் சந்திராஷ்டிரமனால் நடந்துருது இல்லை ஆனால் எட்டில் இருக்கிறதுனால மனம் கொஞ்சம் பதற்றமாக முடிவெடுக்கக்கூடிய திறமைகள் இல்லாமல் இருக்கும் என்பதால் யாருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறதோ ஒரு நிலையில் இதை செய்யலாம் அதை செய்யலான்ற குடும்பத்தில் ஒரு மாறுதல் வேலையை விட்டுடலாம் தொழிலை மாற்றலாம் அந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத ஒரு சந்திராஷ்டிரம் நாளாகவே அந்த நாள் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பேங்கில் போய் பணம் போடுறதுக்கு பணம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட மேலே சமூக ஊடகங்களில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறவங்க இன்றைக்கு வரக்கூடிய செய்திகளை நம்பாமல் இருக்கக்கூடிய எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் சந்திராஷ்டிரம நாளாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும் வலுவாக அமைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் என்ன குழந்தைகளால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மை அவர்களால் சில அதிர்ஷ்டமான சம்பவங்கள் இந்த குழந்தைக்கு கல்வி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒருவேளை படிக்கவங்க படிக்க மாட்டாங்களோ இந்த மாதிரியான பிள்ளைகளை பற்றிய ஒரு சந்தேகங்கள் இருந்தது எல்லாமே இன்றைக்கு மேசராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பிள்ளைகளில் ரொம்ப உயர்ந்த கல்வியை ஒன்று எதிர்பார்க்குறாங்க நம்மனால அந்த பணம் செலவு பண்ணி அந்த கல்வியை அவங்களுக்கு கொடுக்க முடியுமா என்கின்ற சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு பிள்ளைகளுக்கு முழுமனதாக எதையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கான அதற்கான வசதி வாய்ப்புகளும் அதற்கான அமைப்புகளும் வழிகாட்டக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் பெண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு அடுத்த வாரம் முழுவதும் வேலை செய்கிற இடத்துல ஒரு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பணி அழுத்தம்னு சொல்லுவோம் ஒரு டார்ச்சர் மாதிரியான அமைப்புகள் அதாவது எந்த நிலையிலும் வேலை செய்தாலும் கூட அதை சரிவர நமக்கு ரெகனேஷன் அங்கீகாரம் இல்லாத அத்தனை அமைப்புகளும் அடுத்த வாரத்திலேயே முழுமையாக நிறைவேறக்கூடிய எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு விஷபராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு சூரியனும் சுக்கரனும் இணைந்திருப்பது வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வரும் அப்படிங்கிறத காட்டுது அதாவது நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே பன்னிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் அப்படி ஒன்று அசுப செலவுகள் இந்த மருத்துவ செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா தேவையில்லாத வரைய செலவுகள் ஒரு பொருளை வாங்கினா அது பழுதுபட்டுருச்சு திருப்பி அதை கொடுக்க முடியாத ஒரு சூழல் அல்லது மருத்துவம் செலவில் வந்து அம்மா அப்பாவுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு அசுப செலவுகள் வந்துருச்சு இந்த மாதிரியாக திரும்பி வர முடியாத அதே நேரத்தில் ஒரு நல்ல பொருள் வாங்காத செலவுகள் எதுவும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்செலவு அல்லது ஆடை ஆவரண சேர்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா மனைவிக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறதுன்னு சுப செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ரிஷவராசிக்காரங்கள் அம்மாவை மேலே ஒரு பக்தி கொண்டவர்களாக இருப்பீங்க இன்றைக்கு அம்மாவை பற்றிய நல்ல செய்திகள் வரும் தூர இடங்களில் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அம்மாவை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அம்மாவுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் அதை செஞ்சு கொடுக்கலான்ற மாதிரியான தாயின் அமைப்புகள் எல்லாமே வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குறிப்பாக தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க கொடுத்த பொருளை வச்சு சீதனத்தை வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை செய்யக்கூடியவர்கள் பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள் உற்பத்தி செய்பவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கு பெண் குழந்தைகளின் பேரில் கவலைகள் கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களுக்கான சுப விஷயங்களை செய்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் தூர இடங்களில் மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே பனிரெண்டாம் இடம் கடுமையான சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நாட்டிலேயே வேலைகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற மன உறுதி வரக்கூடிய தன்மை அங்கேயே குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை ஆரம்பங்களும் கிடைக்கக்கூடிய குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடம் மிக வலிமையாக இருக்கிறது சூரியனும் சுக்கரனும் சூரியன் அங்கே உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருப்பது ஒரு தைரியம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் காட்டுது இதுவரைக்கும் எதில் பயந்துகிட்டு இருந்தீங்களோ இந்த விஷயத்தை செஞ்சால் இப்படி முடிஞ்சிருமோ அல்லது இந்த விஷயத்தை செய்ய முடியாமல் போய்டுமோ அல்லது யாராவது ஒருத்தருக்கு பயந்துகிட்டு இருப்பீங்க இல்லையா அலுவலகத்தில் ஒருவர் நம்மை பிடிக்காத ஒருவராக இருக்கிறார் நம்ம மேலே எப்பவுமே கண்கொத்தி பாம்பாக இருக்கிறார் குடும்பத்தில் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனா எதை பற்றி பயந்து கொண்டிருந்தீர்களோ யாரை பற்றி பயந்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் உங்கள் வசம் வரக்கூடிய உங்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய ஒருவரை பார்த்து பயந்த நிலைமைகள் அத்தனை மாதிரி உங்களை பார்த்து அவர் பயப்படுகின்ற ஒரு தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை தொல்லைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து அப்படியே படிப்படியாக மிதனராசிக்காரர்களுக்கு விலகிக் கொண்டே வருகிறது இல்லையா அதை இன்னும் நிறுவனம் செய்யக்கூடிய அளவிற்கு சில பல நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான ஒரு நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது மூன்றாம் இடம் மிக வலுத்திருப்பது சகோதர மேன்மைகளை குறிக்கக்கூடிய அமைப்புன்றதை சொல்லிடலாம் தம்பி தங்கைகளை பற்றி இதுவரை கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அண்ணனும் அக்காலும் எனக்கு சரியாக செய்யவில்லை என்பது போன்ற சகோதர உறவுகளுக்குள்ளே ஒரு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கசப்பு இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு தம்பி இப்படி பண்ணிட்டாரு நம்ம போய் இதை எப்படி போய் வெளியே சொல்கிறது நம்முடைய குடும்ப விஷயத்தை வெளியே சொன்னால் நமக்குத்தானே ஒரு மாதிரியான அசிங்கமாக போகும் என்பதற்காக மனதுக்குள்ளேயே வைத்திருந்து உருகி கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு குடும்ப அமைப்புகளில் உறவுகள் அமைப்பில் சில பல அத்தனை அமைப்புகளிலும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது காகிதம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் பேனா போன்ற அமைப்புகள் கல்வி நிலையங்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த நாளிலிருந்து உருவாகும் அதை போலவே சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ப்ரொஃபசர் சொல்லப்படக்கூடிய பேராசிரியர்கள் அல்லது கலைகளை சொல்லிக் கொடுப்போர் சொல்றவங்க இல்லையா ஒரு சிலம்பம் ஒரு கலை பரதம் ஒரு கலை இது போன்ற நம்முடைய புராதன கலாச்சாரத்தின் சில கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் குருமார்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மாணவர்களிடமிருந்து நல்ல தச்சனைகள் வரக்கூடிய தன்மை அவர்களிடமிருந்து நல்ல பாராட்டுகள் அவர்கள் ஆசீர்வாதங்களை தேடி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு என அனைத்து மிதனராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஜீவனஸ்தானம் மிகுந்த வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாள் இன்னைக்கு ராசிநாதன் இன்னைக்கு நீச்சத்தில் இருந்தாலும் கூட அவர் தெளிவாக ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன நடக்குன்னு பார்த்தா மனசு இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் கடந்த மூணு வார காலமாகவே எதை பற்றியும் ஒரு மாதிரியான குழப்ப அமைப்புகளில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஆனால் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா கயிறுன்னு தாண்டவும் முடியல பாம்போன்னு அடித்து கொள்ளவும் முடியல இந்த மாதிரி ரெண்டும் கிட்டான் மனநிலைமையில் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வேலை தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு வியாபாரம் ஆனால் கூட அது சரியாக கடனுக்காக போய்கிட்டு இருக்கு அல்லது குறைந்த லாபம் அல்லது லாபமே வைக்காம என்ன வாங்கினமோ அந்த விலைக்கே ஒரு மாதிரியான தொழில் தேக்கத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து தொழில் நல்ல விதமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு முக்கியமான நம்பிக்கை ஏற்படும் இந்த பயிர் பயிர் விளைவிச்சோம்னா அதற்கான சரியான விலை அப்படியே கிடைக்கும் என்பது மாதிரியான விளை பொருட்கள் எல்லாமே சந்தையில் நல்ல விதமாக விளை போகும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது வேலை மாற்றம் சிலருக்கு கசப்பானதாக இருந்தாலும் கூட விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது சில பல குழப்பங்கள் குடும்பத்திலேயே வந்திருக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் இருக்கு உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலையும் இருக்கு என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சற்று கொஞ்சம் பின்னடைவான சில விஷயங்கள் இன்றிலிருந்து ஒரு இருக்கும் அதற்கு பிறகு ஒரு மூன்று அதையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான ஒரு அமைப்பாகவே இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பெரிய அளவில் என்ன கொஞ்சம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கை சுருக்கமாகவே இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரியான பண வரவுகள் இன்றைக்கு வராது உண்மை ஆனாலும் மாலை மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைமைகளின் மூலமாக லாபங்கள் நிறைவு குறைவாக வருவதும் பணவரவு வந்தாலும் அதை முறையான சில இதுக்கு ஒரு கடனை கழிக்கிறோம் அல்லது ஒரு தொல்லையை விளக்குகிறோம் என்கின்ற அளவிற்கு பணம் செலவானாலும் பரவாயில்லை அது இதுக்காகத்தான் போச்சு இதுல ஒரு வகையில் நமக்கு ஒரு நிம்மதி தான் ஆண்டவன் நம்மளை என்னைக்குமே ஒரு இடத்துல கைவிட மாட்டான் என்பது மாதிரியான மனக்குழப்பங்கள் அத்தனையும் தீர்ந்து வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் நல்ல விதமான சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாற்றமுள்ள யோக நாளாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடிய சுபத்துவமாகவும் இருக்கக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய எண்ணியது அப்படியே நடக்கக்கூடிய நினைச்ச மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாக இந்த நாள் இருக்கும் வாலிபர்கள் யுவதிகள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வேலை தொழில் கல்வி அமைப்பில் இன்றைக்கி நடக்கும் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய தன்மை யாரிடம் எப்படி பழக வேண்டும் யார் எப்படி உறவாக வேண்டும் எவரிடம் நட்பு கொள்ள வேண்டும் எவரை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணி போல் என்னென்ன பிளான் போடுறீங்களோ அது அப்படியே இன்றைக்கு சாயந்தரத்திற்குள் நடக்கக்கூடிய மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தொழில் மென்மைகள் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும் எல்லா அமைப்புகளையும் இது வரைக்கும் கை கொடுக்காத ஒரு நிலைமைகள் சில நிலைமைகளை பார்த்திங்கன்னா அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் இது இப்போ கை கொடுக்கலை அல்லது பிறருடைய உதவி வேண்டி இருக்குது நம்ம மட்டும் தனியாக அதை செய்ய முடியாது இந்த மாதிரியானவர்களுக்கு எல்லாமே அடுத்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் பிணக்குகள் பொதுவாகவே இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு அப்படி ஒன்று நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஒருவருக்கொருவர் சற்று அதாவது மூன்றாவது மனிதர்னு சொல்லப்படக்கூடிய சகுனி மேலே பார்க்கக்கூடியவங்களா கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாமே இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு தீரப்போகின்றன பெரியவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியங்கள் இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் நடுத்த வயதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே இன்றைக்கு வயதானவருடைய பேச்சை கேட்பது நல்லதல்ல அது மாதிரியான ஒரு ஸ்டைலா போச்சு இல்லையா இன்றைய இளைய தலைமுறை முற்றிலும் வயதானவர்களுக்கு எதிராக இருக்கிறது ஆயினும் கூட சிம்மராசிக்காரர்கள் எளிதில் எல்லாத்தையோடு அப்படியே பொருந்தி போகின்றவர்கள் என்பதால் உங்களுடைய மகன் பேரன் பேத்திகள் போன்றவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து கௌரவம் கூடுகின்ற நிலைமையும் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் ஒரு இடத்துக்கு போகும்போது இவர் வருகிறார் என்பதற்காகவே ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் சொந்த வாழ்க்கையிலும் குடும்பம் வேலை தொழில் அமைப்புகள்லையும் எல்லா விதத்திலையும் ஒரு நிலைமையாக சா இருக்கூடிய சிம்மராசிக்கு சிறப்புகள் கூடுதலாக சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ராஜ யோகாதிபதியாகிய சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைஞ்ச அவர் வீட்டையே பார்க்கிறார் பனிரெண்டாம் அதிபதியும் இன்றைக்கு எட்டாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார் ஆக என்ன நடக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் குறிப்பாக தெற்கு கிழக்கு இந்த தென்கிழக்கு அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு அவர்களுக்கான அதற்கான அனுமதிகள் பாஸ்போர்ட்டு விசா அனுமதிகள்லாம் அடுத்த வாரமே கிடைக்கக்கூடிய தன்மை இப்பொழுது கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே நல்ல வேலை நல்ல தொழில் குடும்பத்தில் சில சந்தோஷமான அமைப்புகள் பிள்ளைகளுக்கு அங்கேயே ஏதாவது செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புக்கு நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற ஏதேனும் மனதிற்கு பிடித்த நல்ல நிகழ்வுகள் சந்தோஷமான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு உள்ளூரில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை போன்ற யோக வணிகம் போன்ற எல்லாம் இப்போ கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும் ஆர்வம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் மொத்தமாக எதனால் பணம் போட்டோம்னா அப்படி அப்படியாயிடும் இப்படி ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு நிலையில இந்த ஒரு வருஷம் முழுக்கவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் அடுத்து இன்னும் ஒரு நாலு நாளில் வரப்போகுன்ற பயிற்சி கூட உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் மிக பெரிய அளவில் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய நாளாகவே இந்த நாள் இருக்கும் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு இணையம் போன்ற அமைப்புகள் ஒரு ஒருவரை முகமறியாமல் பார்க்காமல் ஒரு நிலையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கன்சல்டேஷன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தொலைபேசியில் செல்பேசியில் பேசுவதன் மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான ஆர்வம் ஈடுபாடு போன்றவைகள் வழிமுறைகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் யாரிடையுமே இணக்கமாக பழகக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும் அது இன்னும் மென்மேலும் மெருகூறி எல்லா நிலைமைகள்லையும் மற்றவர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு யோக சுப நாளாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சுலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் ராசிநாதனும் ஒன்று கூடி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய யோக நன்னாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மங்கள விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய நல்ல நாளாக இந்த நாளாக சொல்லலாம் சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு சுபச்செயல்கள் செய்யக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த வாரம் முழுவதுமே ஏதாவது திருமண உறுதி போன்ற அமைப்புகள் இந்த வருடத்திலேயே திருமணம் நடந்து விடுவதற்கான குடும்பத்தில் யாருக்காவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கைகூடி வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது காதல் திருமணத்திற்கு

செய்து அதன் மூலமாக புகுந்த வீட்டின் பெருமையை பிறந்த வீட்டில் நிலைநாட்டக்கூடிய அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லதொரு மருமகனாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே ஒரு மன சந்தோஷம் நல்லவிதமாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு வயதானவர்களுக்கு நோய் தீரக்கூடிய தன்மைகள் உண்டு எந்த இடத்துல வைத்தியம் பார்க்கலாம் எந்த முறையில் வைத்தியம் பார்க்கலாம் ஆயுர்வேதம் பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா அல்லது அலோபதியை பார்க்கலாமா என்பது போன்ற நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு நட்புகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கும் ஒரு நண்பர் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கை கொடுக்கக்கூடிய தன்மை சில பேரை பார்த்தீங்கன்னா கேட்டாலும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் சில பேர் கேட்காமலேயே உதவி செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து கேட்காமலேயே உதவிகள் கிடைக்க தன்மை ஆபத்து காலத்தில் உதவி செய்வார் என்பது போன்ற சில நண்பர்களை பற்றிய நல்ல அடையாளங்கள் வரக்கூடிய ஒரு எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கக்கூடிய முன்னேற்றமான யோக நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் உச்ச நிலையில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவர் மறைவு நிலையில் இருந்தாலும் கூட சுக்கரனோடு சேர்ந்து அங்கே சுபமாக இருப்பது இன்றைக்கு நல்ல கடன்கள் கடன்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வளர்ச்சிக்கான கடன் தொழிலுக்கான முதலீடு ஒருவரே வந்து தேடி வந்து உங்களுக்கு உதவியை செய்யக்கூடிய தன்மை என விருச்சிகராசிக்காரர்களுடைய தொழில் முன்னேற்றம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு வலிய கடன்கள் வரக்கூடிய தன்மை ஒரு குறைந்த வட்டியிலேயே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கிக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதானும் விருத்திகள் இருக்கும் என்பது போன்ற தேடி வந்து கடன்கள் அமைந்தால் கூட அந்த கடன்கள் சுப கடன்களாக இருக்கக்கூடிய அவைகளை வாங்குவதன் மூலமாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாளை சொல்லலாம் இன்னும் சிலருக்கு வேற மாதிரி கூட இந்த பலன்கள் நடக்கும் எப்படி அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா ரொம்ப நாளாக உருத்தி கொண்டு இருக்கின்ற கடன் ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கலாம் பத்து லட்சம் ரூபாயாக இருக்கலாம் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அமௌண்ட் முடியுமோ அந்த ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் இன்றைக்கு கடன்களை செலுத்துறதன் மூலமாக உங்களை ரொம்ப நாளா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இல்லையா அந்த கடன்கள் அடையக்கூடிய சூழ்நிலை இன்று முதல் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு பன்னிரெண்டாம் சுபத் தன்மையோட இருப்பதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளை வெள்ளை நிறமுள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறவங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அல்லது உணவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்று முதல் நல்ல விதமான தொழில் முன்னேற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கிறவங்க ரெசார்ட் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே இது நாளில் இருந்து பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு உணவு டெலிவெரி செய்யக்கூடியவர்கள் அதாவது சக்கர வாகனத்தில் உணவு டெலிவரி செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு இணக்கமற்ற போக்கு ஒரு சம்பாதிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வெகுமானமும் வெகுமதியும் வரக்கூடிய தன்மை ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அது மாதிரியான அமைப்புகளில் உங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல மதிப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கும் வேலை அமைப்புகளில் இப்போது ஸ்திரத்தன்மை இருக்கும் என்ன வேலை கிடைக்கிறீங்களோ அரசு வேலைக்காக ஒரு பரிட்சை தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சிகள் நடக்கக்கூடிய தன்மை தற்காலிக வேலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே நிரந்தர பணிகள் கிடைக்கக்கூடிய யோக மாற்றமுள்ள சுபயோக நன்னாளாகவே அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கிய லாபாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய ஒன்போது பதினொன்று கூடிய சூரியனும் சுக்கரனும் இன்னைக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க மிகப்பெரிய யோகங்கள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது வரைக்குமே பணம் சம்பாதிக்கவே முடியல ஒரு நாலஞ்சு வருஷமாகவே தொழிலில் கஷ்டமாகவே இருக்கு வேலையில சம்பளமே கிடைக்கல எல்லாமே நல்லா இருக்குங்க பணத்தை தாங்க காணோம் இந்த மாதிரியான எண்ணங்கள்ல மனப்புழுக்கத்தில் மன அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நிலை அமைப்புகளில் மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே பொருளாதார முன்னேற்றம் மாசமான இதுதான் உங்களுடைய சம்பளம் இந்த சம்பளத்துக்குள்ள நம்ம நிறைவாகவே குடும்பம் நடத்த முடியும் நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும் என்கின்ற அளவிற்கு நிறைவான வருமானம் கிடைக்கக்கூடிய ஐந்து ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் வலுத்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பா கிட்ட இருந்து உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் பங்காளி சண்டைகள் பங்காளி தகராறுகள் போன்றவர்கள் அல்லது பாகப் பாகப்பிரிவினை போய்விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மனசு போலவே நல்லது நடக்கும் கூட்டு தொழிலை இன்னைக்கு பிரிச்சுக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய சார்பில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பேசக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலேயே உண்டு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான தீர்வுகள் உங்களையே தேடி வரக்கூடிய தன்மையும் இப்போது அமைந்திருக்கிறது தந்தையின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலை இந்த வாரத்திலேயே தீரும் பெரிய செலவுகள் எதுவுமே இல்லாமல் அப்பா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை பெரும்பாலாவிற்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கோவில் கும்பாபிஷேகம் போன்ற அமைப்புகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்கள் அல்லது குலதெய்வத்திற்கு கோவில் கோவில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது வரைக்குமே நம்ம சொன்னாலே முரண்பாடாக இவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த மாதிரி ஏடிக்கு போட்டின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா இந்த ஏடிக்கு போட்டியாக உங்களை யார் யாரெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க இந்த வாரத்திலேயே கொஞ்சம் மனம் மாறி இவர் கொஞ்சம் நல்லதுக்கு தான் சொல்கிறாரு நல்லதுக்கு தான் செய்கிறாரு இவரோடு ஒத்து போகலாம் என்பது மாதிரியான கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மை பணவரவு வரக்கூடிய தன்மை ஆன்மீக லாபங்கள் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே மனதிற்கு இனிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதி சூரியன் நான்காம் இடத்துல உச்சனாக இருந்தாலும் சுபத்துவமாக சுக்கரனோடு இருக்கின்ற மிகப்பெரிய சுபமான நல்ல நாள் இன்னைக்கு வாகன செலவுகள் வரும் சில பேர் புதிய வாகனங்கள் வாங்கலாம் ஏற்கனவே இருக்கின்ற வாகனத்தை புதியதாக மாற்றக்கூடிய தன்மை ஏதாவது ஒருத்தருக்கு பெரும்பாலானவர்களுக்கு வாகனம் சார்ந்த பயணம் சார்ந்த செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் மகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் முடிந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நடக்கக்கூடிய இந்த ஒரு குறுப்பெயர்ச்சி மிகப்பெரிய யோக வளங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு குரு ராசியை பார்க்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்களில் உங்களுக்கு நடக்க இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒன்று ஆக ஒட்டுமொத்தமாக தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் மகராசிக்காரர்களுக்கு தீமைகள் முடிந்துவிட்டன சாதகமற்ற தன்மைகள் விலகிருச்சுன்னு அர்த்தம் கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக எது எதில் மனக்குழப்பம் இருந்ததோ திருமண விஷயங்களில் மனக்குழப்பம் கணவன் மனைவி பிரிவு வேலை போயிடுச்சு தொழில் நஷ்டம் கடனில் போய் மாட்டிக்கிட்டேன் ஆரோக்கிய தொல்லைகள் எனக்கு என்னென்னலாம் வேண்டலையோ அதெல்லாம் நடக்குது நான் நன்றாக இல்லை ஆனால் என் கண்ணு முன்னால் என்னை கெடுத்தவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு குமுறும் உள்ளத்தோடு இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் அப்படியே கிரகங்கள் சாதகமாக திரும்பக்கூடிய அத்தனை அமைப்புகள் இந்த வாரத்திலேயே நடக்க இருக்குது ஆகவே தொட்டதெல்லாம் நல்லாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் நான்காம் இடத்தில் சுக்கரன் வலுவாக இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது என்பது தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளை உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும்ன்றதை காட்டுது குறிப்பாக தென்னை மரம் சார்ந்த விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் தோப்புகள் போன்றவைகளை வைத்திருப்பவர்கள் பண்ணை வீடுகளை பராமரிப்பவர்கள் தோட்டக்கலை சார்ந்தவர்கள் விவசாயம் சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் மிகப்பெரிய நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை கடந்த மூன்று நான்கு வருடங்களாக இருந்து வந்த நஷ்டங்கள் விலகி ஒரே வருஷத்துலேயே அதாவது இன்றிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே இழந்த அத்தனையும் பெரும் பெரும்பாலான அந்த பொருளாதார நஷ்டங்கள் அத்தனையும் ரெக்கவர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இந்த வாரத்திலேயே நடக்கும் அதே போலவே மாத வாடகை கூட கட்ட முடியலங்க இஎம்ஐ நாலு மாதமாக கட்டலை வாடகை கட்டலை என்ன பண்ணுறதுனே தெரில ரெகுலர் செலவுக்கு கூட அவங்க காசு வர மாட்டேங்குது இந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே வீட்டுத் கட்டுகின்ற அளவிற்கு மொத்தமாக கட்டிவிடுகின்ற அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் பணவரவு எல்லாம் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளின் ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு மனைவி மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா அதைவிட மேலாக மனைவி சொல்வது எல்லாமே மந்திரம் அப்படிங்கிற மாதிரியான நல் மாற்றங்கள் இப்போது இருக்கக்கூடிய மனைவியின் ஆதரவினால் குடும்ப தலைவியினால் இன்றைக்கு குடும்பம் நல்லவிதமாக விதமாக இயங்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருப்பது என்பது கணவன் மனைவி இணக்க அமைப்புகளை காட்டுகிறது பிரிஞ்செல்லாமா அப்படிங்கிற மாதிரியான குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போயிருந்தவர்கள் கூட இன்றைக்கு ஒருவருக்கொருவர் பணிந்து போய் ஒருவர் விட்டு கொடுத்தாலும் இன்னொருவர் மேலே ஏறாமல் இருவருமே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்திருக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லது குடும்பம் என்பது விட்டு கொடுத்து போவது தான் முறைத்து கொண்டு இருப்பதில்லை குறிப்பாக அந்த ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா எந்த ஒரு இடத்திலும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாராக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு ஈகோ என்பது வந்துவிடவே கூடாது என்கின்ற அனுபவ ஞானங்கள் மாற்றங்கள் இப்போது வரக்கூடிய அதற்கான அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரும்பாலானவர்களுக்கு மனைவி என்பவள் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை இன்றைக்கு உணரக்கூடிய ஆண்களுக்கான ஒரு நாளாகச் சொன்னாலும் கூட பெண்ணின் பெருமையை ஆண் உணரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சதயம் நட்சத்திரக்காரர்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அடிக்கடி இந்த பலனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மெதுமெதுவாக எல்லா அமைப்புகளும் கூடி வருவது போல தோன்றினாலும் இன்னும் கையில் கிடைக்கல ஆனால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அடையாளம் கூட கூட இல்லாமல் வயதிற்கேற்ற குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது சிறியவர்களுக்கு வேலை சரியாக இல்லாத தன்மை நடுத்தர வயதில் இருப்பவங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஏதாவது இதாகி போயிடுமோ அதாகி போடுமோ என்பது போன்ற ஒன்றுமே நடக்கலைன்னா கூட ஏதாவது நடந்துருமோன்ற ஒரு மனக்கலக்கம் இதைத்தான் ஜென்மச்சென்னையோட ஆதிக்கம் தரும் பெரியவர்களுக்கு என்னடானா நம்ம பார்த்த அமைப்புகளில் நம்ம கட்டி காத்து வந்த அந்த குடும்ப அமைப்புகள் சிதறி போய்விடுமோ சிறியவர்கள் இப்படி துடிதுடுப்பாக இப்படி முன்கோபத்தோடு இருக்கிறாங்களே இவர்களை எப்படி சமாதானப்படு பயன்படுத்துவது என்பது போன்ற ஒரு அறுபது எழுபது வயது கடந்தவர்கள் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு குறைகள் மட்டும் கண்டிப்பாக இருக்கிறது என்பது உண்மை ஆயினும் இந்த குறைகள் எல்லாம் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பிரச்சனை தீரணும் இல்லைங்களா அந்த பிரச்சனையை நீடித்து கொண்டே இருக்காது இல்லையா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆரம்ப அமைப்புகள் தயக்கமின்றி நடக்கக்கூடிய எதிலும் ஒரு விவேகம் வீரம் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறு எட்டாம் அதிபதிகளான சூரியனும் சுக்கரனும் தன வீட்டில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளா சந்திக்க முயற்சி பண்ணி அப்படியே ஏமாந்து கொண்டே இருக்கிறது இப்போ தாங்க போனார் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அவர் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டார் என்ற மாதிரி எதுக்கும் நம்ம தான் இருக்கிறோம் ஆனால் அவரை போய் பார்க்க முடியல என்பது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளில் ஏமாற்றத்தை அடைந்தவர்கள் ஒருவரை சந்திக்க முடியாமல் ஒரு நிலையில் சாதிக்க முடியாமல் ஒன்றிலிருந்து எதையும் பெறாமல் இருந்த அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு எதிர்பாராத சில சம்பவங்கள் அதிர்ஷ்டங்களின் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நல்ல விதமாக திசை திரும்புகின்ற யோக நாளாகவே இந்த நாள் அமையும் குறைந்தபட்ச விபரீத ராஜியோகம்னு சொல்லுவோம் அதாவது ஆறு எட்டு அதிபதிகள் இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க எதிர்பாராத தனலாபம் கூட வரும் ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் இனிமேல் வராதுன்னு விட்டுறோம் இல்லையா இனிமேல் போச்சு கிணத்துல விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு கடலில் கரைச்சது மாதிரி ஆயிடுச்சு ஏரியில் தூக்கி போட்ட மாதிரி ஆகிடுச்சு இனிமேல் அவர்கிட்ட வந்து பணத்தை கேட்கவே வேணான்ற நிலமையில யாராவது ஒருத்தர் மூலமாக நம்முடைய முயற்சி இல்லாமல் அவரிடமிருந்து பணம் வரக்கூடிய சூழல் அல்லது அவருக்கே மனசு மாறி மனசு திருந்தி ஒரு மாதிரி மனசாட்சி குத்தும் இல்லையா என்ன இருந்தாலும் க கஷ்டப்படுற காலத்தில் இவர் உதவி கொடுத்தாரு ஆனால் அதை நம்ம திருப்பி கொடுக்கலேன்ற மாதிரி இன்னும் உலகத்தில் பத்துக்கு ஒரே ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான் இல்லையா அந்த மாதிரியான நல்ல மனிதராக அவர் மாதிரி நம்முடைய பணத்தை நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகள் கூட அடுத்த வாரம் எதிர்பாராத சில விஷயங்களாக எந்த இடத்துல நீங்கள் வந்து பணத்தை

சில விஷயங்கள் இந்த தொழில் இனிமே கை கொடுக்காது என்கின்ற நிலைமையில நல்ல விதமாக ஒரு கூட்டு முயற்சியாக இதை செய்யலாம் நானும் இதில் கொஞ்சம் பங்கு தொகை போடுறேன் இந்த மாதிரியான சில விஷயங்களில் தொழில் அமைப்புகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக சில வாக்குறுதிகளும் கிடைக்கும் இதை செய்யுங்க இப்படி நான் உங்களுக்கு இனிமே சில காலத்திற்கு பிறகு இதை நான் தரேன் என்பது மாதிரியான எல்லா விதத்திலும் முயற்சிகள் பழிக்கக்கூடிய எதிர்காலம் எப்படி யாரிடம் துவங்கும் போகும் என்பது மாதிரியான சில உறுதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மீனராசி காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு